நான் உள்ள வந்ததுலேருந்தே ஒரு சின்ன சம்சாரத்துக்கிட்ட பாஃப்டாவா போஃப்டாவா அப்படின்ட்டு பாஃப்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, திடீர்னு இங்கிலீஷில் வந்து ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது போஃப்டாங்கிற மாதிரி இருந்தது. ஆமாம், என்னம்மா இது, எது கரெக்டாகவே தெரியலையே அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 16 வயதில் இன்னொரு தடவை எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அந்த 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அதுதான் ஃபஸ்ட்டு போட அங்கே டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தது. எனக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது, டைரெக்ஷனுக்கு வந்து வான்னு சொல்லி கூப்பிட்டப்போ எனக்கு எதுவுமே தெரியாது சார் டைரெக்ஷன் பற்றி. யோ, உனக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது, இது டெக்னிக்கல் நாலேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் வாயா அப்படின்னாரு. 2 நாள் ஷூட்டிங் முடித்து 3வது நாள் வந்து டைரக்டர் வர்றதுக்கு முன்னாடி உட்காந்துருந்தேன். அங்கே அந்த எக்ஸ்போஸ் பண்ண ஃபிலிம் பாக்ஸ் இருக்க, அது வச்சு அதை டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தது. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, கமல், ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் நடித்தது, இப்போ இதை பிரித்து பார்த்தோம்னா பிக்சர் தெரியுமா, அதனால் அதை பிரித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது ஒட்டி வச்சுருக்காங்களே, ஏன் ஒட்டி வச்சுருக்காங்க, சும்மா இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு அதையே பார்த்துட்டு இருந்தேன். டைரக்ட் உள்ளே வந்துட்டார். இன்னையும் அதையே பார்த்துட்ருக்கேன், இல்லை சார் அதை எடுத்தால் பார்த்தா தெரியுமா என்ன, சாமி ராஜா என் வாழ்க்கையே முடிக்க தெரிஞ்சியே அப்படின்னார். எதுக்கு சொல்லுறேன்னா, அப்படி தான் இருந்தேன். ஆனால் வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், அதனால் யாரும் நம்பிக்கை இழந்துடாது. நம்ம என்னடா இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பிக்கை இழக்கக்கூடாது. அதனால் வந்துட்டால் எது வேணாலும் கற்றுக்கலாம். அதே மாதிரி சினிமாவில் நான் சொல்ல விரும்புகிறது அதுதான், எங்கிட்ட முந்தானம் முடிச்சு அல்லது எங்கள் சின்ன ராஜா இந்த மாதிரி இது நம்மளால் இதெல்லாம் முதல்ல எங்கிட்ட அந்த சப்ஜெக்ட் இருந்திருந்தால் வந்தோடனையுமே சில்வர் ஜூப்ளி படமாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் ஒரு சூரநாசித்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கேவசை அப்புறம் மௌன கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்தேன். என்னென்னா, நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்டாக் கூட நம்ம வந்து சினிமாவுக்கு வரணுங்கிறது அல்ல, அவசியம் இல்லை. வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா கற்றுக்கலாம், ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு கதைங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் கதாசிரியர் தான். ஆனால் இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதை போய் அலசி பிடிக்கிறது தெரியறது இல்லை. இப்போ அது இப்போ நான் சந்திரபாபு லைஃப் வந்து அந்தேல் நாட்டில் இப்போ ஓடிச்சேன். இது வந்து சாதாரணமாக வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, யார் நாடகம் போடுற கோஷ்டி. சந்திரபாபு லைஃப்லேயே வந்து 2 மிஸ்டேக்கு, அவர் ரொம்ப அப்செட் ஆனது. மாடி வீட்டு ஏழைன்னு ஒரு படம் எடுத்தார், அது நின்று போச்சு. அது ஒரு பெரிய அவருக்கு ஒரு வேதனை. இன்னொன்று பெரிய அவர் லைஃப்பில் ஒரு இடி விழுந்தது வந்து, கல்யாணம் முடிச்சு ஒய்ஃபை கூப்பிட்டு வரும்போது ஒய்ஃப் அழுதுருக்காங்க, என்னென்னா ஆல்ரெடி லவ் அஃபேர் இருந்தது, என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இப்போ எங்கே இருக்காருன்னா ஃபாரினில் இருக்காருன்னா. உடனே இப்போ அமித்ஷா அவர் ஏற்றுக்குவாரான்னா நெம்மரெல்லாம் இருக்கா இருக்குது அப்படின்னு. இப்போது உடனே அவர் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கும்போது அந்த சந்திரபாபு கேரக்டரைசேஷன் நினச்சி பார்த்தா எனக்கு அவ்வளோ இது, இவ்வளோ நல்ல கேரக்டரைசேஷன், இப்படி ஒரு ஆள் ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது இவ்வளோ நல்ல ஸ்டோரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் பிடிச்சேன். ஆனால் ஸ்க்ரீன் பிளேன்னு வரும்போது என்னென்னா, அதை விட என்னோட கேரக்டர் பாலக்காட்டு மாதம் அவர் டாமினேட் பண்ணிட்டு போயிட்டார். என்னென்ன ஸ்க்ரீன் ப்ளே வரும்போது அப்படி வந்துருச்சு. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாதித்த விஷயங்கள் நிறையா இருக்கும். இது கதையாக வரும் அப்படிங்கிற அந்த ரூட்டை வந்து நம்ம இப்படி சொல்ல ஆரம்பித்தோம்னா மற்றவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எடுத்த படத்தில் ஏன் எப்படி என்னத்தினால இந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்களும் படம் பார்த்துருப்பாங்க, அதனால் அவங்களுக்கும் ஈஸியாக மைண்டில் ஏறும். நானும் சுந்தர் சிங்கும் கொஞ்சம் முன்னால் பேசிக்கிட்டோம், என்னென்னா நாங்கள் ஃப்ரெஷ்னப் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சினிமாவுக்கு வரும்போது அதுக்கு முன்னால் நான் எங்கே வேணால் ஒரு பார்பர் ஷாப்பில் போய் உட்காரலாம், ஒரு டீ கடையில் உட்காரலாம், எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், எங்கே வேணால் போகலாம். இது சினிமாவுக்கு வர வர அந்த இது அப்படியே வந்து விலகி போயிடும். நம்ம லைம்லைட்டுக்கு வர 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 அதுக்கான வாய்ப்புகள் போயிடும். அதுக்கான வாய்ப்புகள் போகுதுங்கும் போது அப் டு டேட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே போயிடும். அது என்னென்னா, ஒரு ரைட்டரு ஒரு டைரக்டர் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு கேப் வராமல் பார்த்துக்கணும். அதனால தான் நான் வந்து என் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட எப்பயுமே வாயை கிளறிகிட்டே இருப்பேன், நீ எங்கே குடியிருக்கிற, என்ன பண்ணுற, என்ன வாடகை, என்ன எதுன்னு ஏதாவது அசிஸ்டண்ட்டுக்கு என்ன அப் டு டேட்டில் என்ன இருக்குதோ அவங்க பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இப்போ எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு அவங்கக்கிட்ட பழகிக்கிறதுக்கு. எங்ககிட்ட அவங்க பழகிக்கிறதுக்கு என்னென்னா, அதாவது நாங்கள் எங்கெங்கெல்லாம் இடர்பட்டு எங்கெங்கெல்லாம் அடிபட்டமோ அந்த இடத்தையெல்லாம் வந்து கரெக்டாக இங்கே இது இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லிட்டோம்னா அவங்க கொஞ்சம் ஜேர்னி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அப்புறம் சீக்கிரமாகவும் வந்து சேரலாம். இந்த மாதிரி பாப்டா மாதிரி வந்து நாலாம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னால் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாலேயே கூட நான் சினிமாவுக்கு வந்ததுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த தலைமுறைக்கு தனஞ்செயன் அவர்கள் வந்து இவ்வளோ பிரமாதமாக ஒன்று
ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் நிறைய பேர் சினிமாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிற அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க அனுபவத்தை வந்து சொல்லுவாங்க. அதனால் எங்கிட்ட நீங்கள் முதல்ல கேட்டீங்களா, ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். எங்கன்னா இவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேன், எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட்டுக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னோம்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கோச்சிக்கிறது உண்டு. அதை பார்த்திமெல்லாம் வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது சார். அப்போ கோவம் வரும்போது ஸ்கேலால் அடிப்பீங்களா முருங்கைக்காவில் அடிப்பீங்களா சார்? ஆஹா, முருங்கை ரொம்ப லேட்டாக தாங்க வந்தது. முந்தானம் முடிச்ச வரைக்கும் முருங்கை வரல. இங்கிலாண்டுக்கு பாஃப்டா சார், இந்தியாவுக்கு பாஃப்டா, அதான் நம்ம எக்ஸ்பிளனேஷன். அப்படியா? ஆமாம் சார். இங்கிலீஷ்காரன் சொல்லும்போது போஃப்டா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம ஆளுகள்லாம் பேசும்போது நீங்களாம் சொல்லும்போது பாஃப்டான்னு சொன்னீங்க, அந்த குழப்பத்திலேயே வந்தேன் நான். சார் இப்போ பேடில் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுகிற டேரக்டர்ஸும் இருக்காங்க, ஹைஃபண்டா ஐபேடில் எழுதுகிறவங்களும் இருக்காங்க, அங்கே போய் யோசிச்சு படம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஸ்க்ரீன் ப்ளேன்ற அந்த மாடியூலை தாட் ப்ராசஸ் எப்படி ரைட்டிங்காக மாற்றணுன்றத பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா? நான் டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க கிளாஸுக்கு. ஸோ இல்லை அப்படி இல்லைங்க, இப்போ நான் வந்து உட்கார்ந்து டைலாக்ஸ் எழுதுனது அப்படிங்கிறது வந்து எங்கள் டைரக்டருக்காக உட்காந்து எழுதி கொடுத்தேன். இப்போ சிவ ப்ராஜெக்ட்கள் எங்கள் டைரக்டருக்காக நான் உட்காந்து எழுதி கொடுத்தேன். புதிய வார்ப்புகள் நானும் நடிச்சுட்டு இருந்ததுனால அங்கங்கே அப்பப்போ எழுதிக்கிட்டேன். அப்புறம் கைதியின் டைரி அவர் போய் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா அப்போ நான் முந்தானம் முடிச்செல்லாம் முடித்த அடுத்த படங்கள்லாம் வேறு வேலையில் இருக்கிறேன். அதனால் வந்து கைதியின் டைரி வந்து அவருக்கு எழுதி கொடுத்துட்டேன் முதல்லையே. பாக்கி என்னோடய படங்களில் பெரும்பாலும் வந்து நான் ஸ்பாட்டில் போய் தான் இது பண்ணுவேன். ஆனால் ஸ்பாட்டில் போய் பண்ணுறேன்னா அது வந்து யாருமே வந்து ஓஹோ நம்மளும் இப்படி பண்ணிடலான்னு ஈஸியாக நினச்சிடாதீங்க. ஸ்பாட்டில் போய் பண்ணுறது அளவுக்கு நான் டிஸ்கஷன் வந்து அவ்வளோ தூரம் அசப்போர்ட் வச்சுருப்பேன். 2.5 மணி நேரம் எனக்கு வந்து படம் வந்து கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 2.5 மணி நேரம் படம் வந்து சொல்கிற அளவுக்கு கிளியராக மைண்டில் இருக்கும். அதனால் அங்கே போய் எழுத்து பூர்வமாக வருமா வழிய மற்றபடி மைண்டில் ஃபுல்லாக வச்சுருப்பேன். ஆனால் அப்படி இருந்தாலும் உட்கார்ந்து எழுதிட்டு போயிடுறதுங்கிறது என்னை கேட்டால் பெட்டர். பார்த்திபனுக்கெல்லாம் தெரியன்னா கைதியின் டைரி வந்து அமிதாப் பச்சன் அவர் ஹிந்தியில் பேசணும், ரைட்டர் ஹிந்தியில் எழுதணுங்கிறதுனால முழுக்க முழுக்க உட்காந்து எழுதிட்டேன். எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் நான் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதனால் அடுத்த நாள் வேலை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருந்தது.